ஜால் பிரபல பாடசாலையில் இடம்பெற்ற சம்பவம். மயங்கி விழுந்த 3 மாணவர்கள். பாரிஸ் நகர் பத்திரம் பகிரங்கமாக விடுக்கப்பட்ட மிரட்டல். பிரான்ஸ் முதலான நாடுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் தமிழர்கள் வாழும் பகுதியில் முக்கிய தடை நடைமுறையில். நாட்டில் மீண்டும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை வெளியானது வர்த்தமானி அறிவித்தல். பிரான்சில் புதிய நெருக்கடி, அரசு விடுத்த முக்கிய அறிவிப்பு. ஜால் மாவட்டத்தின் பிரபல பாடசாலை ஒன்றில் அண்மையில் 3 மாணவர்கள் மயங்கி விழுந்துள்ளனர். அவர்களை பரிசோதித்த போது அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாயிருந்ததாக ஜால் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி பிரண்ணவன் தெரிவித்தார். இவ்வாறான போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு பாடசாலைகளின் பங்களிப்பு போதாது என்றும் மருத்துவ அதிகாரி மேலும் கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜால் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை மிக வேகமாக அதிகரித்து வருகின்றார். எனினும் ஆசிரியர்கள் அதிபர்கள் தமது பாடசாலைகளின் நெட்வொர்க்கு களங்கம் வந்துவிடக் கூடாது என்பதால் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தாது மறைக்கின்றனர். இந்த செயல் கொலைக்கு சமமானது. இனி வரும் காலங்களில் இந்த விடயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும். ஏனெனில் நிலைமை மோசமாகிவிட்டது. ஜால் மாவட்டத்தின் பிரபல பாடசாலை ஒன்றில் அண்மையில் 3 மாணவர்கள் மயங்கி விழுந்துள்ளனர். பரிசோதனையின் போது அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தமை தெரிய வந்தது. பின்னர் பாடசாலையின் நெட்வொர்க்கை கருத்தில் கொண்டு சில விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமை கவலை அளிக்கின்றது எனவும் தெரிவித்தார். பிரான்ஸ் பிரித்தானிய நகரங்கள் மீது ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் அணு ஆயுத தாக்குதலை முன்னெடுக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை சிதைக்க ஐரோப்பிய பிரதமர்கள் திட்டமிடுவார்கள் என்றால் லண்டன் பாரிஸ் மக்களே, உங்கள் நிலை பரிதாபம் என ரஷ்ய ஜனாதிபதி புடினின் ஆலோசகர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். பிரித்தானியா பிரான்ஸ் நகரங்கள் மீது ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்றும் அவர் மிரட்டியுள்ளார். ரஷ்யாவில் போருக்கு தயாரான வீரர்களை திரட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராகவும் பிரித்தானியாவுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் தாம் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். சற்று நேரத்துக்கு முன்னர் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் உலக நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்ற கருத்தை அதிரடியாக முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது மேலும் ஐரோப்பாவில் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சரும் மாஸ்கோவுக்கான பிரெஞ்சு தூதரும் நேற்று சந்தித்தார்கள். பிரான்ஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார். ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சரான அலெக்சாண்டர் நேற்று மாஸ்கோவுக்கான பிரெஞ்சு தூதரை சந்தித்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். பிரான்ஸ் முதலான நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்த அவர், அவ் ஆயுதங்கள் பொதுமக்கள் மீதான உட்கட்டமைப்பு அமைப்புகள் மீது பிரயோகிக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் உக்ரைன் துறைமுகங்களில் இருக்கும் தானியத்தை வெளியே கொண்டு வருவதற்கான செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் தமது ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அப்படி வெளியே கொண்டு வரப்படும் பெரும்பாலான தானியங்கள் அதிக தானிய தேவை இருக்கும் ஏழை நாடுகளுக்கு விநியோகிக்கப்படாமல் ஐரோப்பாவுக்கே செல்வதாக புடின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உலகின் ஏழை நாடுகளுக்காக செல்ல வேண்டிய 3 லட்சம் டன் ரஷ்ய உரத்தை ஐரோப்பிய ஒன்றியம் தடுப்பதாகவும் புடின் குற்றம் சாட்டியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டவர்கள் சுய சேவை மின்சார ஸ்கூட்டர்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய கோரி லியோன் நகராட்சி மன்றம் முடிவு செய்துள்ளது. நகரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஆபரேட்டர்கள் மற்றும் தங்கள் பயனர்கள் சட்டபூர்வ வயதுடையவர்கள் என்பதை இனி உறுதிப்படுத்த வேண்டிய கடமை உள்ளது என தெரிவித்துள்ளனர். QR குறியீட்டை ஸ்கேன் செய்து உங்கள் ஐடியின் புகைப்படத்தை எடுத்து விண்ணப்பங்களுக்கு ஒரு ஆவணமாக அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்த இவை அனுமதி அளிக்கின்றன. பல மாதங்கள் கலந்துரையாடலுக்கு பின்னரே இந்த விடயம் நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அதற்கு பொறுப்பான துணை மேயர் கூறியுள்ளார். டாட்டின் கூட்டுப்படி அவர்களது ஸ்கூட்டர்கள் ஏற்கனவே 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் ஆம்புலன்ஸ் மோதியதில் ஸ்கூட்டரில் சவாரி செய்த லியோனில் 2 சிறுவர்கள் கொல்லப்பட்டமை அடுத்து எழுந்த பெற்றோர் சமூக ஆர்வலர்களின் முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இராணுவத்தினர் மீண்டும் களமிறக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் இன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாட்டின் பொது ஒழுங்கை பேணுவதற்காக அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட கடந்த சில மாதங்களாக பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுகின்றமை தொடர்பாக ஒவ்வொரு மாதமும் 22ஆம் தேதி ஜனாதிபதியினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பிரான்சில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு அங்கு அடுத்த ஆண்டு முதல் எரிபொருள் விலை கட்டுப்பாடு விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எரிவாயு மற்றும் மின்சாரத்துக்கான கட்டணங்களுக்கு 15% உச்ச வரம்பு விதிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. இதில் எரிவாயு கட்டணத்துக்கான உச்சவரம்பு ஜனவரியில் இருந்தும் மின்சார கட்டணத்துக்கான உச்சவரம்பு பிப்ரவரியில் இருந்தும் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகின்றது. பிரான்சுக்கு கிடைத்து வந்த ரஷ்யாவின் இயற்கை எரிவாயு கிட்டத்தட்ட முழுமையாக நின்றுவிட்ட போதிலும் அணு உலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் முன்பு இல்லாத அளவுக்கு எரிசக்தி விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சனையை சமாளிக்கும் வகையில் நிலக்கரியால் இயங்கும் மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் இயக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை வரும் அக்டோபர் மாதம் 6 மாத காலத்துக்கு மீண்டும் இயக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.